வணக்கம், இது அரண்சை, நான் தேவபாஸ்கர். அரியலூர் மாணவியின் மரணமும் அதன் தொடர்ச்சியாக பாஜக நடத்திய போராட்டமும் வெற்றி பெற்றிருக்கு. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கு. இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன, இந்த விவகாரம் ஏன் இந்த அளவுக்கு பேசுபொருளாக மாறுச்சு, இந்த விவகாரத்தில் என்னென்ன நடந்துச்சுன்னு சுருக்கமாக பார்ப்போம். அரியலூர் மாணவி கடந்த ஜனவரி 9ஆம் தேதி சேக்ரட் ஹார்ட் பள்ளிக்கூட ஹாஸ்டலில் பூச்சிக்கொல்லி மருந்து குடிக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக அவருடைய உடல்நிலை தொடர்ந்து மோசமடைய ஆரம்பிக்குது. முதல்ல ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறவங்க உயர் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. மருத்துவமனையிலிருந்து காவல்துறைக்கு தகவல் சொல்லப்படுது. அதற்கு அடுத்த நாள் எஸ்ஐ ஒருவர் மாணவியின் வாக்குமூலத்தை வாங்குறாரு. அன்று மாலையே மாஜிஸ்ட்ரேட் முன்பும் அந்த மாணவி வாக்குமூலம் அளிக்கிறாங்க. மாணவியின் வாக்குமூலம் கிடைக்கப்பட்ட 2 நாட்களில் மாணவி தன்னை துன்புறுத்தியதாக கூறிய ஹாஸ்டல் வார்டன் சகாயம் மீறி காவல்துறையால் கைது செய்யப்படுறாங்க. அதற்கு அடுத்த நாள் அதாவது 19/1/2022 அன்று மாலை 3:30 அளவில் மாணவி மரணம் அடைகிறாங்க. மாணவி மரணம் அடைஞ்ச மறுநாள் அதாவது ஜனவரி 20ஆம் தேதி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு காணொலியை பகிர்றாரு. அந்த காணொலியில் அரியலூர் மாணவி பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. அவரை ஒரு நபர் கேள்வி எழுப்புறாரு, உங்களை மதமாற சொல்லி கட்டாயப்படுத்துனாங்களா அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. அதற்கு அந்த பெண், 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் மதம் மாற சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் மதம் மாற மறுத்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளவு ஹராஸ்மெண்ட் நடந்ததா அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. அதற்கு மாணவி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த காணொலியை தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ட்விட்டர் பக்கத்தில் பகிர்றாரு. அதன் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை தேசிய அளவில் எலிவேட் ஆகுது. பலரும் இந்த காணொலியை தொடர்ச்சியாக ஷேர் பண்ணுறாங்க. பல இடங்களில் வந்து இது விவாத பொருளாக மாறுது. இதையொட்டி பாஜக பல்வேறு போராட்டங்களையும் முன்னெடுக்குது. அந்த போராட்டங்களில் பாஜக வச்ச முக்கியமான கோரிக்கை, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு இழப்பீடு வழங்கணும், கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வரணும், இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும். இந்த கோரிக்கைகளை முன்னிச்சுதான் பாஜக பல இடங்களில் போராட்டங்களை முன்னெடுத்தது. இந்த சூழலில் மாணவி பேசுகிற மற்றொரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகுது. அதில் மதமாற்றம் தொடர்பான எந்த ஒரு குற்றச்சாட்டையும் அந்த மாணவி சொல்லலை. இன்ஃபேக்ட் அவனோட பொட்டை அழிக்க சொல்லுவாங்களா அப்படின்னு எழுப்பப்படுற கேள்விக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தன்னுடைய மரண வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே தான் இதுலேயும் சொல்லுவாங்க. அந்த சகாயம் மாரி எனக்கு நிறையா வேலையை கொடுத்தாங்க, என்னை வந்து ஒரு ஹராஸ் பண்ணாங்கன்ற காரணத்தை தான் இந்த வீடியோலையும் அவங்க சொல்லுவாங்க. இந்த வீடியோ வைரலானோடையே பாஜக திட்டமிட்டு தமிழகத்தில் ஒரு மதக்கலவரத்தை உண்டு பண்ண பார்க்குறாங்க. அமைதியாக இருக்க தமிழகத்தில் மத வெறுப்பை பரப்புகிறாங்க. இதற்கு காரணமாக இருக்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கைது செய்யணும், அரஸ்ட் அண்ணாமலை அப்படின்ற ஹேஷ்டேக் வைரலாகிட்டு இருந்தது. இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆன உடனேயே பாஜக ரொம்ப அமைதியாயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த பிரச்சனை தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்தாங்க. இந்த சூழலில் தான் இந்த வழக்கோட விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. முதல்ல அரியலூர் மாணவியுடைய தந்தை அவங்க தாக்கல் செய்த அந்த மனுவை பார்ப்போம். ஜனவரி 21ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கை அவர் போடுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, மதம் மாற சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் என்னுடைய குழந்தை தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு காரணமாக இருக்க பள்ளி நிர்வாகத்து மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்கிறாரு. தொடர்ச்சியாக பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ் இந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்குது. இந்த சூழலில் இந்த வழக்குடைய ஃபைனல் ஹியரிங் ஜனவரி 28ஆம் தேதி நடந்தது. அப்போது மாணவியுடைய தந்தை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த விசாரணையை சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு மாற்றணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். முதல்ல அவங்க மனுவில் குறிப்பிட்டிருந்தது சிபிசிஐடி விசாரணை தான், வாய் வழியாக தான் அந்த வழக்கறிஞர் இதை சிபிஐக்கு மாற்றணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். இதற்கு காரணமாக அவங்க சொன்ன விஷயங்கள், மாநில அரசு மேலே நாங்கள் நம்பிக்கையை இழந்துட்டோம், அமைச்சர்களே மதமாற்றம் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இல்லைன்னு சொல்லி பேட்டி அளிக்கிறாங்க, அந்த ஸ்கூல் மதமாற்றத்தில் ஈடுபடலைன்னு கல்வித்துறையே அத்தாட்சி வழங்குது, காவல்துறைகிட்ட நாங்கள் சமர்ப்பிக்கிற ஆதாரங்கள் எல்லாம் வெளியே லீக் ஆகுது, எனவே எங்களுக்கு மாநில அரசு மீது நம்பிக்கை இல்லை, எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. இதை எதிர்த்து வாதாடிய அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த விசாரணையை வேறு அமைப்புகளுக்கு மாற்ற வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லி வாதாடினார். அதற்கு அவர் முன் வச்ச காரணங்களை பார்ப்போம். முதல்ல அதற்கான தேவையை எழலை அப்படின்றது தான் அவருடைய கருத்தாக இருந்தது. இதில் விசாரணை சரியான திசையில் போயிட்டுருக்கு, எல்லாமே காவல்துறை முறையாக செஞ்சுட்ருக்க இந்த வேலையில் தான் ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகுது. அதை பரப்பிய நபர்கள் திட்டமிட்டே அந்த வீடியோவை ஒரு வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்டோடு தான் பரப்பியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு உள்நோக்கத்தை கற்பிக்கணும், அதனால தான் அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்பியிருக்காங்க. அந்த வீடியோ கிடச்ச உடனே அவங்க காவல்துறையிட்ட தான் கொடுத்துருக்கணும்னு அரசு தரப்பில் வாதிடப்பட்டுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த மாணவியுடைய தந்தை சில மத அமைப்புகளோட சேர்ந்து செயல்படுறாரு. உடல் உக்குராய் கூட அந்த மாணவியுடைய உடலை கொடுக்கறதுக்கு அனுமதிக்கல, ஒப்புதல் கொடுக்கல. சில மத அமைப்புகளின் பின்னணியில் மாணவியினுடைய தந்தை சேர்ந்து செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் குற்றம் சாட்டியிருக்காரு. சில மத அமைப்புகள் தலையிட்டு சர்ச்சை செஞ்சதுனால தான் தஞ்சை மாவட்ட எஸ்பி செய்தியாளர் சந்திச்சு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்கன்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. மேலும் அந்த பிரஸ் மீட்டை முழுமையாக பார்த்தாலுமே இந்த வழக்கு அனைத்து கோணங்களிலும் விசாரிக்கப்படுறது அப்படின்றது தெரியணும் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி அந்த மாணவி கூட படித்த மாணவர் பலரை விசாரித்ததாகவும், அவருக்கு பள்ளியில் மதமாற்றம் தொடர்பான எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் யாரும் மதமாற்றம் அப்படின்ற பேச்சுக்கே அங்கே இடம் இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் அங்கே இருக்க மாணவர்கள் கூட படித்த மாணவர்கள் சொல்கிறாங்கன்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறாரு. அரசு தரப்பு வழக்கறிஞர் மேலும் கூடுதலாக அந்த மாணவிக்கு சித்தியுடைய கொடுமை இருந்ததாகவும், அதனால தான் அந்த மாணவி
ஊரை விட்டுட்டு ஹாஸ்டலில் வந்து தங்கியிருந்ததாகவும் அவங்க கூட படித்த மாணவர்கள் சொல்கிறதா அரசு தரப்பாளர் தெரிவிக்கிறார். விடுமுறை நாட்களில் கூட எல்லாரும் ஹாஸ்டலேருந்து வீட்டுக்கு போனால் கூட அந்த மாணவி ஹாஸ்டல்லே தான் தங்கியிருப்பாங்கன்னு கூட அவங்களுடைய மாணவர்கள் தெரிவிக்கிறதா அரசு தரப்பாளர் தெரிவிச்சிருக்காரு. அந்த மாணவி கூட படித்த மாணவர்கள், அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே மதமாற்றம் அப்படின்ற கோணத்தையே முற்றிலுமாக மறுதளிக்கிறாங்க அப்படின்றதான் அரசு தரப்பாளர் சுட்டி காட்டுறாரு. இதையும் தாண்டி இந்த வீடியோவை எடுத்த நபர் முத்துவேல் அப்படிங்கிற நபர் விசாரணைக்கு சரியாக ஒத்துழைக்கலன்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவிச்சிருக்கார். இந்நிலையில் எந்த பாரபட்சமும் இல்லாமல் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கு, இதில் நீதிமன்றம் தலையிட வேண்டாம், இந்த மனுவை நிராகரிங்க அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவிச்சிருக்காரு. இந்த வழக்கில் தன்னை இணைச்சிக்கிட்ட தூய இருதய மரியணை சபை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்க மதம் மாற்றம் அப்படின்ற அந்த கோணத்தையே முற்று முழுவதுமாக புறக்கணிச்சிருக்காங்க. இந்த பள்ளி கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக கல்வி சேவை செஞ்சுட்டு வருது. அந்த பள்ளியில் படிக்கிற பெரும்பான்மையான மாணவர்கள் இந்துக்கள் தான். 786 மாணவர்களில் 504 பேர் இந்துக்கள் தான். ஹாஸ்டலில் தங்கியிருக்க 52 பேரில் 42 பேர் இந்துக்கள் தான். அப்படி இருக்கிற சூழலில் மதமாற்றம் அப்படின்ற கோணமே முற்றும் முழுவதுமாக தவறானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி அந்த மாணவியினுடைய பெற்றோர் குறித்து தான் அவங்களுடைய புகார் இருந்திருக்கு. அவங்க சொல்கிறது என்னென்னா, அவருடைய தந்தை ஒரு குடிகாரனும் அந்த மாணவியுடைய தாயார் 8 ஆண்டுகளுக்கு முன்னரே மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதற்கு பின்னர் அவருடைய தந்தை மறுமணம் செய்கிறாங்க. அந்த சித்தி இவங்களை சரியாக ட்ரீட் பண்ணலை, இவங்களை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இந்த பிரச்சனையை மாணவி ஸ்கூலில் இருக்க பலத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் 2 ஆண்டுகளுக்கு முன்னரே சைல்டு ஹெல்ப்லைனுக்கு அந்த மாணவி கால் பண்ணியிருக்காங்க. சைல்டு ஹெல்ப்லைனை சேர்ந்த நபர்களும் அவங்க வீட்டுக்கு சென்று பார்வையிட்டிருக்காங்க. இதையும் தாண்டி அந்த மாணவிக்கு தோல் ரீதியாக ஒரு நோயும் இருந்திருக்கு, இதற்கான ட்ரீட்மெண்ட்டையும் அந்த மாணவி எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகளும் அழுத்தங்களும் தான் அந்த மாணவியை சூசைட் நோக்கி தள்ளியிருக்கு. இதில் சகாயமேரி மீது குற்றம் சுமத்துறது அப்படின்றது அந்த சித்தியோட நிர்பந்தத்தின் பேரால தான். ஹாஸ்டல் வார்டன் சகாயமேரி மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும்படி அந்த மாணவியை அவங்க சித்தி தான் நிர்பந்திச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் சகாயமாரி தான் அந்த மாணவிக்கு ஹாஸ்டல் ஃபீஸையும் ஸ்கூல் ஃபீஸையும் கட்டாங்கன்னு தூய இருதய மரியணை சபை சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி அந்த மாணவியை வீடியோ எடுத்த அந்த முத்துவேல் அப்படிங்கிற நபர் ஒரு ஹேட் மாங்கர், அதாவது ஒரு வெறுப்பை பரப்புகிற நபர்னும் அவர் மீது பல கிரிமினல் வழக்குகள் இருக்கணும் அந்த அவனுடைய மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தாண்டி இந்த ஸ்கூலு இதை வந்து இந்த ஸ்கூலுக்கு ஏற்பட்ட ஒரு அவப்பெயர். இந்த களங்கத்தை துடைக்க நாங்கள் முழுமையாக இந்த விசாரணைக்கு கோஆப்ரேட் செய்வோனும் தூய இருதய மரியணை சபை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போது மாணவியுடைய தரப்பு என்ன கோரிக்கையை முன் வச்சாங்க, அரசு தரப்பு என்ன பதிலளிச்சது, இந்த வழக்கில் தன்னை இணைச்சிக்கிட்ட தூய இருதய மரியணை சபை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். இந்த வழக்கில் காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட அனைத்து தகவலும் சரியாக உள்ளதுன்னு குறிப்பிட்ட நீதிபதி, தஞ்சை மாவட்ட எஸ்பி நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் முதற்கட்ட விசாரணையில் மதமாற்றம் தொடர்பான எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை எஸ்பி அவர்கள் சொன்னாங்க, ஏன்னா ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு, மாணவியினுடைய பெற்றோர் மதமாற்றம் இருக்குன்னு சொல்லி ஒரு புகார் அளிச்சிருக்காங்க. இந்த சூழலில் எஸ்பி எப்படி மதமாற்றம் நடக்கலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்னால தான் மாவட்ட காவல்துறை மீது நம்பிக்கை இழந்து மாணவியுடைய பெற்றோர் இந்த வழக்கை மாநில டிஜிபி கண்ட்ரோல் கீழே வரும் சிபிசிஐடிக்கு மாற்றக்கோரி முதல்ல மனு தாக்கல் செஞ்சாங்க. அப்போது அவங்களுக்கு மாநில டிஜிபி மீது நம்பிக்கை இருந்தது. இந்த கேஸில் தஞ்சை மாவட்ட எஸ்பி ஒரு பதட்டத்தோடையே செயல்பட்டார். அசிஃப் ஷி ஹேட் கம் இன் கான்டாக்ட் வித் லைவ் ஒயர் அப்படின்னு சொல்லி நீதிபதி குறிப்பிட்டிருக்கார். அதாவது அந்த எஸ்பி அவ்வளோ பதட்டத்தோட இல்லை ஒரு ஷாக் அடித்த மாதிரி இந்த வழக்கில் எப்படி அவசரப்பட்டு மதமாற்றம் நடக்கலை அப்படின்னு சொல்லலாம். மதமாற்றம் தொடர்பாக ஒரு புகார் எழுந்திருக்கு, அந்த பள்ளியை நடத்துறது ஒரு கிறிஸ்துவ சபை அப்படின்னு சொல்லி பைபிளோட வசனத்தை நீதிபதி அவர்கள் மேற்கோள் காட்டுறாங்க. அது என்ன வசனம்னு பார்ப்போம். ஆகையால் நீங்கள் போய் எல்லா தேசத்தாரையும் சீடர்களாக்குங்கள், பிதா குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியின் பெயரால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் வழங்குங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவர்களை பின்பற்ற செய்யுங்கள் என்ற வசனத்தையும், உலகமெங்கும் சென்று அனைத்து ஜீவராசிகளுக்கும் நற்செய்தியை பிரசங்கம் செய்யுங்கள், விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவார்கள், நம்பாதவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற வசனத்தையும் சுட்டிக்காட்டி, கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் இது தி கிரேட் கமிஷன் என்று அழைக்கப்படுகிறது என்பதை நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து நீதிபதி 3 திரைப்படங்களை கோட் பண்ணுறாரு. முதல்ல நவாசுதீன் சித்திக் நடிப்பில் வெளியான தி சீரீஸ் மேன் அப்படின்ற வெப் சீரிஸ், அதில் நவாசுதீன் சித்திக் தன்னுடைய மகனை ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் போய் சேர்ப்பார். அப்போது அந்த ஃபாதருக்கும் நவாசுதீன் சித்திக்குமான இடையேயான அந்த உரையாடலை தான் நீதிபதி குறிப்பிட்டிருக்காரு. அதில் அந்த ஃபாதர், இந்த ஸ்கூலில் நீங்கள் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிட்டீங்கன்னா ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகாத நபர்கள் கிறிஸ்தவ நபர்களுக்கு இந்த பள்ளியில் நிறையா சலுகைகள் இருக்குது, ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுப்போம், புக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும், டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக கிடைக்கும், ஆனால் கிறிஸ்தவர்கள் தான் அது கிடைக்கும், நான் அவங்களை ஃபோர்ஸ்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு மதமாற்ற நினைக்கிற ஒரு ஃபாதருக்கும் ஒரு இந்து தலித்துக்கும் நடக்கிற உரையாடலை நீதிபதி குறிப்பிட்டு காமிக்கிறார். இதை தொடர்ந்து கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான கல்யாணாகதிகள் அப்படின்ற திரைப்படத்தையும் நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டார். அதில் ஒரு கிறிஸ்தவ இளைஞன் ராபர்ட் அப்படின்ற கிறிஸ்தவ இளைஞன் ஒரு இந்து பெண்ணை காதலிக்கிறான். அதில் அந்த பெண்ணுக்கும் இவனுக்கும் திருமணமாகிற சமயத்தில் அந்த பெண்ணை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற சொல்லி ராபர்ட் வற்புறுத்துறான். அதற்கு அந்த பெண் ஒத்திசைக்க மாற்றுறாங்க, அதனால் அவங்க காதல் பிரிஞ்சு போயிடுது.
இந்த படத்தையும் நீதிபதி குறிப்பிடுறார். இதை தாண்டி 90களில் வெளியான ஒரு சீரியல் சாணக்கியா அப்படின்ற சீரியலையும் நீதிபதி குறிப்பிடுறாரு. ஒரு நீதிமன்றம் திரைப்படங்களை சுட்டிக்காட்டி பேசலாமான்னு சில நினைக்கலாம். ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கை நடக்கிறது தான் திரைப்படங்களில் இல்லை ஆர்ட் ஃபார்மில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் சுட்டிக்காட்டி பேசணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி இந்த திரைப்படங்களை சுட்டிக்காட்டி பேசினதற்கு பேசின தொடர்பாக தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார். அந்த ஊருடைய பெயர் தொடர்பாகவும் சில கருத்துக்களை நீதிபதி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. எல்லாத்தையும் கடந்து பார்த்தா கூட அந்த ஊரோட பேரே மைக்கேல் பட்டி. நிச்சயமாக அது அந்த ஊரோட பெயராக இருக்காது. சென்னையில் இருக்க பல ஏரியாவில் எப்படி பேர் வந்ததுன்னு வி ஸ்ரீராம் அப்படின்ற நபர் சென்னை அப்படின்ற புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி தான் மைக்கேல் பட்டிக்கும் பேர் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நீதிபதி குறிப்பிடுறாரு. அதை தொடர்ந்து மதமாற்றம் நடப்பதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியாது. மதமாற்றம் நடந்திருக்கலாம், மதமாற்றம் நடக்காமையும் இருந்திருக்கலாம். ஆனால் முதற்கட்ட விசாரணையிலேயே மதமாற்றம் நடக்கவே இல்லைன்னு சொல்லி மாவட்ட எஸ்பி சொல்றது எப்படி அந்த குற்றச்சாட்டை நிராகரித்தாங்க அப்படின்னு நீதிபதி கேள்வி எழுப்புறாரு. மனுதாரர் இந்த வழக்கை போடும்போது மாநில காவல்துறை மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க, மாவட்ட காவல்துறை மீது மட்டும்தான் நம்பிக்கை இழந்தாங்க. அதனால தான் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற சொல்றாங்க. மாநில டிஜிபிக்கு கண்ட்ரோலில் இருக்க சிபிசிஐடிக்கு மாற்ற சொல்றாங்க. ஆனால் வழக்கோட இறுதிக்கட்ட விசாரணையில் வரும்போது அவங்க இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற சொல்லி கோர்றாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்க நீதிபதி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கு போடப்பட்டது ஜனவரி 21ஆம் தேதி, இந்த வழக்கோட ஃபைனல் ஹியரிங் நடந்துகிட்ருப்பது ஜனவரி 28ஆம் தேதி. இந்த கேப்பில் ஜனவரி 24ஆம் தேதி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு இது இந்து பத்திரிகையில். அதில் இந்த சம்பவம் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு மதமாற்றம் அப்படின்ற கோணத்தையே அவர் முற்று முழுவதுமாக நிராகரிச்சிருக்காரு. இங்கே மதமாற்றம் நடக்கலை, இந்த ஆனால் இந்த வழக்கில் குற்றம் செஞ்சவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருக்கத நீதிபதி குறிப்பிட்டு காமிக்கிறார். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்ன கருத்து மட்டும் இல்லாமல் மாணவி தரப்பு வழக்கறிஞர் இருவேறு அமைச்சர்கள் இந்த வழக்கில் மதமாற்றம் இல்லைன்னு சொன்னதை நீதிபதி குறிப்பிட்டு காமிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து மாணவியுடைய தந்தை தரப்பு முன் வச்ச முக்கியமான குற்றச்சாட்டு, நாங்கள் காவல்துறைக்கு சமர்ப்பிக்கிற ஆதாரங்கள் வெளியே லீக் செய்யப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. அதை சுட்டிக்காட்டிய நீதிபதி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அந்த மாணவி கொடுத்த வாக்கு மூலம் எப்படி சன் நியூஸில் ஒளிபரப்பாச்சு அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு. மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்த மரண வாக்கு மூலத்தில் மாணவி மதமாற்றம் அப்படின்ற குற்றச்சாட்டையை முன்வைக்கல. இதனால தான் மாநில காவல்துறை திட்டமிட்டு இந்த ரெக்கார்டை லீக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மாணவி தரப்பு சொன்ன கருத்தை நீதிபதி சுட்டி காட்டுறாரு. முத்துவேல் சமர்ப்பித்த அந்த ஃபோனில் இருந்த வீடியோஸ் எப்படி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுச்சு, எப்படி ஆளுங்கட்சியோட ஐடிவிங் அதை பகிர்ந்தாங்க, இந்த மாதிரி செயல்கள் மாநில அரசின் மீது நம்பிக்கையின்மையை ஏற்படுதுன்னு நீதிபதி தெரிவிச்சிருக்காரு. இந்த புகாரில் உண்மை இருக்கா இல்லையா அப்படின்றது நீதிமன்றத்தோட விசாரணைக்கு உட்பட்டது. ஆனால் இந்த மரணத்துக்கே பெற்றோர் தான் காரணம்னு இன்னொரு கவுண்டர் நைட்டும் செட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி நீதிபதி சுட்டி காட்டுறாரு. அவர் எதை சொல்கிறாருன்னா, சித்தி கொடுமையால் அந்த பெண் சைல்ட் ஹெல்ப் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் வந்த தகவல் எப்படி வெளியானதுன்னு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காரு. சமூக வலைதளங்களில் அரியலூர் மாணவி சைல்ட் ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணது வெளியானது இந்த வழக்கோட தன்மையை வலுவிழக்க செய்யுதுன்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. காவல்துறையிடம் அளித்த வாக்குமூலத்திலோ மேஜிஸ்ட்ரேட்டிடம் அளித்த வாக்குமூலத்திலோ வீடியோவிலோ எந்த இடத்துலுமே அந்த மாணவி பெற்றோர் குறித்து எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கல. அவன் குற்றம் சாட்டிய ஒரே நபர் சகாயமேரி மட்டும்தான். இறைவனடி சேர இருக்கும் ஒரு நபர் பொய் சொல்ல மாட்டார். மரணமடையும் தருவாயில் ஒரு சொல்லும் வாக்குமூலத்தை வைத்து ஒருவருக்கு தண்டனையே கொடுக்கலாம்னு நீதிபதி சொல்கிறாரு. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீதிபதி குறிப்பிடுறாரு. சித்தி நிர்பந்தித்து தான் அந்த மாணவி சகாயமேரி மீது குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னு தூய இருதய மரியன்னை சபை கொடுத்த அந்த புகாருக்கு பதிலளித்த நீதிபதி, அப்படி அவங்க குற்றம் சுமத்துறோன்னா பலர் மீதும் குற்றம் சுமத்தலாம், வெறும் சகாயமேரி கூட மட்டும் நிப்பாட்ட வேண்டிய தேவையில்லை. இந்த பள்ளி நிர்வாகத்தில் இருக்க ஹெட்மாஸ்டர் ஃபாதர் யார் மீது வேணால் புகார் அளிக்கலாம். ஆனால் அவன் யாரையும் சொல்லலை, அவன் குற்றம் சாட்டுகிற ஒரே நபர் சகாயமேரி மட்டும்தான் அப்படின்றதையும் நீதிபதி குறிப்பிட்டு காமிக்கிறார். காவல்துறை மாணவியினுடைய பெற்றோர் கொடுத்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரிக்காமல், அதாவது மதமாற்றம் நடந்திருக்குன்ற அந்த ஆஸ்பெக்டில் விசாரிக்காமல் கவுண்டர் நரேட்டிவ், அதாவது இந்த அவனுடைய பிரச்சனைக்கு காரணம் சகாயமேரி இல்லை அந்த சித்தி தான், அந்த ஆஸ்பெக்டில் தான் வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கதாகவும் நீதிபதி குறிப்பிட்டு சொல்கிறார். இதை தாண்டி ஒர்க் பிளேஸில் நடக்கிற ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டையும் நீதிபதி எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறார். ஒரு ஒர்க் பிளேஸில் ஒருத்தர் ஒரு நபருக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுக்குறாரு, அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு அவன் ஒத்துழைக்கலைன்னா தொடர்ச்சியாக அவர் மீது பல்வேறு வேலை பழுவும் அந்த நபர் கொடுக்கக்கூடும். அவங்கள வந்து வேறு ரீதியாக அவர் ஹராஸ் பண்ணுவார், நிறையா வேலை கொடுப்பாரு, இல்லை அவங்க உயர் அதிகாரி இருந்தால் திட்டுவார், இந்த மாதிரியான ப்ரெஷர்ஸை அவங்க கொடுக்க முடியும். இது இந்த சினாரியோ இந்த கேஸ்லையும் நடந்திருக்கலாம். மதமாற்றம் சொல்லி மதம் மாற சொல்லி 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்கூலில் இருந்து அந்த பெண்ணுடைய பெற்றோரிடம் கேட்குறாங்க, அதற்கு பெற்றோர் மறக்கிறாங்க, அதனால் வந்த கோபத்தில் அவங்க ஹராஸ் பண்ணியிருக்கலாம், மதம் மாறாததுனால வேலைக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை அவங்களை ஏதோ ஒரு வகையில் ஹராஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மனுதாரரோட குற்றச்சாட்டை என்னால் நிராகரிக்க முடியலன்னு சொல்லி நீதிபதி சொல்கிறார். ரொம்ப ஏர்லியராகவே அரசும் காவல்துறையும் இந்த வழக்கில் மதமாற்றம் இல்லை அப்படின்ற முன்முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு நீதிபதி குற்றம் சுமத்துறாரு. இந்த வழக்கில் தன்னுடைய பார்வைகளை முன்வைத்த நீதிபதி கடைசியாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் வாசித்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். மரணமடைந்த குழந்தைக்கு நீதி வழங்க இந்த நீதிமன்றம் கடமைப்பட்டுள்ளது. நடக்கும் சம்பவங்கள் விசாரணை சரியான திசையில் செல்லவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. உயர் பொறுப்பை வகிக்கும் அமைச்சர் ஒருவரே பக்கசார்புடன் பேசும்போது இந்த வழக்கை
மாநில காவல்துறை விசாரிப்பது சரியாக இருக்காது, எனவே இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுகிறேன்னு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் தெரிவிச்சிருக்காரு. இறுதியாக முடிக்கும்போது நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் ஒரு ஃபாதர் விநாயகர் அப்படின்ற ஒரு கதையும் சொன்னார். அதாவது தன்னுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்றது விநாயகர் தான் அப்படின்னும், அவர் எப்பயுமே தினசரியாக சாமிக்கு பூஜை செய்கிறது வழக்கம், மரியாதை செய்கிறது வழக்கம், அந்த வகையில் நான் விநாயகருக்கும் மரியாதை செய்வேன், அந்த விநாயகரை நான் ஃபாதர் விநாயகர்னு தான் சொல்லுவேன். அதற்கு காரணம், இந்த விநாயகரை எனக்கு கொடுத்தது தூய இருதய மரியன்னை சபை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜேவியர் தான். அவர் இந்த வழக்கு தொடர்பாக பேசும்போது மதமாற்றம் அப்படின்ற கோணமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அவர் உள்ளத்திலிருந்து பேசினார், அதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அவர் மாற்று மத நம்பிக்கைக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நபர். இந்த வழக்கில் ஆஜரான இரண்டு வழக்கறிஞர்களுமே மாற்று மத நம்பிக்கையை மதியக்கூடிய நபர்கள் தான். ஆனால் இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் சகாய மேரியும் ரக்கேல் மேரியும் மாற்று மத நம்பிக்கைக்கு மரியாதை கொடுப்பவர்களா என்பதுதான் கேள்வி. இந்த வழக்கின் உண்மைத்தன்மையை சிபிஐ வெளிக்கொண்டு வரட்டும் அப்படின்னு நீதிபதி தன்னோட தீர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. இந்த வழக்கில் சிபிஐ நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களை கணக்கில் கொள்ளாமல் சுதந்திரமாக இந்த வழக்கை விசாரிக்கணும்னு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. இந்த சூழலில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையோட உத்தரவை ரத்து செய்யணும்னும் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கிறதுலேருந்து தடை விதிக்கணும்னும் தமிழக அரசு தன்னோட மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் பிறப்பிச்சிருக்க கருத்து குறித்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.